எனது பெயர் நீனா அவினாஸ். நான் தரமம்பதில் ஸ்டடி சென்டரில் கல்வி கேட்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இலங்கையின் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தங்களும் தேசிய சுதந்திர இயக்கமும். அறிமுகம். பிரித்தானியர் 1815 கண்டி ராசதானியை கைப்பற்றியதைத் தொடர்ந்து அதுவரை இந்த நாட்டில் நிலவிய வந்த மன்னராட்சி முடிவுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து 1948 இலங்கை சுதந்திரத்தை பெற்ற வகையில் பிரித்தானியர்கள் 133 வருடங்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள். இலங்கையர்கள் இடைவிடாது முன்னெடுத்த போராட்டத்தின் காரணத்தின் விளைவாக 1948 இலங்கை சுதந்திரமடைந்தது. கோல்புரோ கமரன் அரசியல் திட்டம். இது தோற்றம் பெற்றது 1833. கோல்புரோ கமரன் அரசியல் திட்டம் தோற்றம் பெற்றமைக்கான காரணம் பிரித்தானியாவின் குடியேற்ற நாடான இலங்கையிலிருந்து வருமானம் கிடைப்பதற்கு பதிலாக குடியேற்ற நாட்டு நிர்வாக செலவினங்களுக்கு பாரிய நிதிச்சுமையினை பிரித்தானியர்கள் நிதியிலிருந்து செலவிட வேண்டியிருந்தது. குடியேற்ற நாட்டு நடவடிக்கையாக தாய்நாட்டு நிதியை செலவிடுவது இதுவரை பிரித்தானியரின் கொள்கையாக காணப்படவில்லை. இலங்கையின் வருமான செலவினங்கள் தொடர்பாக ஆராய்ந்து தேவையான சீர்திருத்த ஆலோசனைகளை முன்வைப்பதற்காக WMG கோல்புரோக் தலைமையில் நியமிக்கப்பட்ட இவ் ஆணைக்குழு கோல்புரோக் ஆணைக்குழு என அழைக்கப்பட்டது. கோல்புரோக் கமரன் அரசியல் திட்டம் என அழைக்கப்பட்டதற்கான காரணம் கோல்புரோக் மற்றும் கமரன் ஆகிய இருவரும் இந்த நாட்டிற்கு வருகை தந்து இலங்கை நிர்வாக நடவடிக்கை மற்றும் நீதித்துறை பற்றி விடயங்களை ஆராய்ந்து பெரும்பாலான இலங்கையரின் கருத்துக்களை கேட்டறிந்து தமது சிபார்சுக்களை அடங்கிய ஆலோசனையை முன்வைத்தார்கள். இதன் விளைவாக 1833 முதல் நடைமுறைக்கு வந்த அது கோல்புரோக் கமரன் சீர்திருத்தம் என அழைக்கப்பட்டது. கோல்புரோக் சீர்திருத்தத்தின் பிரதான பண்பு அல்லது விடயங்கள் சட்டவாக்க சட்ட நிர்வாக சபைகள் தோற்றுவிக்கப்பட்டமை. நிர்வாக நடவடிக்கைகளாக இலங்கை 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. கட்டாய இராஜகாரிய முறைமை நீக்கப்பட்டது. ஆங்கில கல்வி பரவலாக்கப்பட்டது. சட்டவாக்க சபை. இது 1833 உருவாக்கப்பட்டது. சட்டவாக்க சபையில் 15 உறுப்பினர்கள் உள்ளார்கள். அதை தண்டுவகைப்படுத்தலாம். உத்தியோகம் சார்புள்ளோர், உத்தியோகம் சார்பற்றோர். உத்தியோகம் சார்புள்ளோரில் 9 பேர், உத்தியோகம் சார்பற்றோரில் 6 பேர். உத்தியோகம் சார்பற்றோரில் 4 வகையாக பிரிக்கலாம். ஐரோப்பியர், சிங்களவர், தமிழர், பரங்கியர். ஐரோப்பியர் 3 பேர், சிங்களவர் ஒருவர், தமிழர் ஒருவர், பரங்கியர் ஒருவர். சட்ட நிர்வாக சபை. கோல்புரோக்கின் ஆலோசனையின் பேரில் சட்ட நிர்வாக சபை ஆரம்பிக்கப்பட்டது. இதில் ஆளுநர், அளவையாளர் போன்ற அரசியல் உயர் பதவியில் உள்ளவர்கள் உள்ளடக்கப்படுவார்கள். நாட்டின் சகல நிர்வாக நடவடிக்கை மற்றும் முக்கிய விடயங்கள் தொடர்பாக முன்னெடுக்கும்போது ஆளுநர் இச்சபையில் கருத்துக்களை கேட்டறிவது மிகவும் அவசியமாகும். நாட்டின் நிர்வகிப்பதற்கு கோல்புரோக் ஆணைக்குழு முன்வைத்த சிபார்சுக்கள் கரையோரத்தினையும் கண்டியினையும் ஒன்றிணைத்து ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தமை. இது 1815 பிரித்தானியர் கண்டி ராசதானியை கைப்பற்றியதன் பின் கண்டியையும் கரையோரத்தையும் ஒவ்வொரு ஆட்சி முறைக்குட்பட்டனர். இதனால் அதிக செலவு அதிகரித்தமையால் கோல்புரோக் குழு சுட்டி காட்டியமையால் இவை ஒன்றாக்கப்பட்டது. அடுத்தது நிர்வாக நடவடிக்கைகளுக்காக முழு நாட்டையும் 5 மாகாணங்களாக பிரித்தமை. இது 1833 இலங்கை 16 மாகாணங்களாக காணப்பட்டது. இது அரசு செலவு அதிகரிப்பதனால் 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு கோல்புரோக் ஆணைக்குழு சிபார்சு செய்து அவற்றில் ஒவ்வொரு அரசாங்க அதிபர்களையும் நியமித்தார்கள். கோல்புரோக் ஆலோசனையின் பெயரில் உருவாக்கப்பட்ட மாகாணங்களும் அவற்றின் நிர்வாக மையங்களும் மாகாணம் வடமாகாணம் நிர்வாக மையம் யாழ்ப்பாணம், தென் மாகாணம் காலி, கிழக்கு மாகாணம் திருவோணமலை, மேல் மாகாணம் கொழும்பு, மத்திய மாகாணம் கண்டி. இராஜகாரிய முறைமை நீக்கப்படுதல். வயது வந்த ஆண்கள் அனைவரும் ஒரு வருடத்தில்
குறிப்பிட்ட சில நாட்களுக்கு அரசுக்கு இலவசமாக பணியாற்றுவது இராஜகாரிய முறைமை என அழைக்கப்பட்டது. முற்காலத்தில் நாட்டில் பொதுவேலைகளான கால்வாய், பாதை புனரமைப்பு, குளக்கட்டு என்பவற்றுக்கு நாட்டு பிரஜைகளின் உழைப்பு பயன்படுத்த முறை இராஜகாரிய முறை என அழைக்கப்பட்டது. இவை பிரஜைகளின் சுதந்திர முன்னேற்றத்திற்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் என கருதி நீக்கப்பட்ட பிரித்தானியர்களால் நீக்கப்பட்டது. ஆங்கில கல்வி பரவலாக்கப்பட்டமை அரச செலவு அதிகரிப்பதற்கு ஆட்சி நடவடிக்கைகளுக்காக அதிகாரிகள் ஐரோப்பாவிலிருந்து வரவழைக்கும் போது அவர்களின் சம்பளம் மற்றும் தங்குமிட வசதிகள் ஏனைய சேவை செலவுகள் அதிகரித்தது. இதனை குறைப்பதற்கு உள்நாட்டு அதிகாரிகளை நியமிப்பதன் மூலம் செலவுகளை குறைக்க முடியும் என அவர்கள் எண்ணினார்கள். ஆங்கிலேய கல்வியை பரவலாக்க செய்ய வேண்டிய தேவைகளை எழுதுதல். சுதேசிகளின் பணம் செலுத்தி கல்வியப்படக்கூடியவர்கள் ஆங்கில கல்வியை சிறப்பாக வழங்குவதன் மூலம் நிர்வாகிகளை பெற்று கொள்வர் என பிரித்தானியர்கள் எண்ணினார்கள்.